முத்தாரம்மன் சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ராஜமாதங்கியாக விளங்கக்கூடிய ஷியாமலையை பற்றி, ஷியாமல தண்டகம் அப்படிங்கிறத மகாகவி காளிதாசர் இயற்றியிருக்கிறார். அதுல ஷியாமலையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நம்ம சென்ற பதிவில் சந்திக்கும் போது சிந்தனை பண்ணணும். ஆக ஷியாமல தேவியை உபாசிப்பவர்களுக்கு என்னெல்லாம் கிட்டும் அப்படின்னா, வாக்கு பலிதம், இசை, கல்வி, வேள்விகள்ல நல்ல தேர்ச்சி, இதெல்லாமே அவளுடைய அருளால கிட்டுமா. மேலும் ஷியாமலா தண்டகம் மட்டும் அவளுக்கான ஸ்லோகம் இல்லை, ஷியாமலா நவரத்ன மாலை, ஷியாமலா ஆவரணம், ஷியாமலா அஷ்டோத்தரம், ஷியாமலா கவசம், ராஜமாதங்கி மந்திரம், மாதங்கி ஸ்தோத்திரம், மாதங்கி சுமுக்கி கவசம், மாதங்கி ஹிருதயம், மாதங்கி சகசிரநாமம், ஷியாமலா சகசிரநாமம்னு எண்ணற்ற ஸ்துதிகள் இவளுக்கு இருக்கு. ஆனா அத்தனை ஸ்லோகத்தையும் படிக்காட்டாலும் 16 திருநாமங்கள் லலிதா உபாக்யானத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிச்சு அர்ச்சனை பண்ணினால் அனைத்து நலன் நலன்களும் விரைவாக பெறலான்னு தேவியே தன்னுடைய திருவாயால சொல்றான். அது என்ன அந்த பண்ணிய 16 திருநாமங்கள்? அதை மனப்பாடமா சொல்லாட்டாலும் சிரவண பக்தியா நீங்க அந்த 16 திருநாமங்களை கேட்கிறீர்கள் பாருங்க, அதுக்கு கூட மகிமை உண்டான். என்னெல்லாம் திருநாமல்னா, சங்கீத யோகினி ஷியாமா, மந்திர நாயிகா ஷியாமலா, மந்திரினி, சசிவேஷானி, பிரதானேஸ்வரி, சுகப்பிரியா, வீணாவதி, வைகினி, முத்ரினி, பிரியகப்பிரியா, நீபப்பிரியா, கதம்பேசி, கதம்ப வனவாசினி, சதாமதா. இந்த 16 திருநாமங்களை எவன் ஒருவன் நித்தியபடி தேவியோட ஸ்லோகங்களை கேட்கிறானோ, சஞ்சலமின்றி அர்ச்சிப்பவர்களுக்கு இல்லங்களில் லக்ஷ்மி தேவியானவள் நித்தியவாசம் புரிவாள்னு தேவியே சொல்றான். மேலும் ருத்துவாகாத பெண்கள் இவளை ஆராதிக்கிறதுனால ருத்துவாவானா, கருத்து வேறுபாடுகளால பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரும். யாருக்கா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா, இந்த 16 திருநாமங்களை கேட்ட மாத்திரத்தில், அதை கேட்டு தேவியை அர்ச்சனை செய்பவர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கூடுமா? சோம்பல், பயம், தூக்கம், இந்த மூன்றும் இவளை ஆராதிப்பவர்களுக்கு கிடையாதான். எப்போதும் உற்சாகமா இருப்பா, பயமின்மையா இருப்பா, அதிக தூங்காம எப்போதும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம் அப்படிமா, அந்த மாதிரி ஒரு நிலையை தேவி கொடுப்பாளாம். மேலும் மாதங்கி உபாசனை செய்யறதுனால வெகு சீக்கிரத்துல உலகத்திலேயே மிக சிறந்தவராக விளங்கலாம். ரொம்ப அவர்களுக்கு நிறைய பேர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல விதத்துல அவர்களுக்கு அவர்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது மாதிரி உள்ள பாக்கியம் இந்த மாதங்கி உபாசனை பண்ணவர்களுக்கு கிடைக்குமா? உலகையே தன் வசம் செய்து கொள்ளலாமா? ஏன்னா மாதங்கிக்கு பெயரே சர்வ வசங்கரி, எல்லாத்தையும் வசங்கரம் வசீகரப்படுத்தக்கூடியவள். மேலும் இந்த மாதங்கிய ஜாதி மல்லிகை இதெல்லாம் வச்சு மலர்களால அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். அரச போகங்களை வேண்டுபவர்கள் வில்வத்தலங்களால பூஜை பண்ணணும். எல்லா பாக்கியமும் பெறணும் அப்படின்னா மல்லிகை மலர்களால அவளை அர்ச்சனை பண்ணலாம். அரச போகங்கள், அதாவது அரச போகம்னா இப்ப சொல்றதா இருந்தா, அரசாங்கத்துல இருந்து நமக்கு ஏதாவது ஆக வேண்டியதெல்லாம் ஆகணும்னு நினைச்சா தேவிக்கு வில்வத்தலங்களால வில்வபத்திரங்களால அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் தாமரை மலர்களால யாரு ஷியாமலா தேவியை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சொல்வண்ணம், கவிபாடும் திறமை இதெல்லாம் கிட்டுமா. மேலும் செம்பருத்தி பூவுனால தேவியை அர்ச்சனை பண்ணுபவர்களுக்கு, ஆராதனை பண்றவர்களுக்கு நல்ல கலை, ஞானம் இதெல்லாமே கிட்டும். செல்வமலம் சிறக்க கருங்குவலை நீலோத்பல மலர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அர்ச்சனை பண்ணணும். மிதமிஞ்சிய செல்வத்தையும் ஞானத்தையும் நல்ல புகழையும் முக்தியும் தரவல்ல மதங்க முனிவரின் மகளான மாதங்கி அனவரதமும் அடியவர்களுக்கு காக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்க. ஆக இந்த ராஜஷியாமலாவை மாதங்கியாக, ஷியாமலாவாக, மந்திரணியாக, ராஜமாதங்கியாக பூஜிப்பவர்களுக்கு சகல நன்மைகளும் கிட்டும். முக்கியமா கல்வி, கலை இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அவளை உபாசனை பண்ணக்கூடிய உபாசன பலன். ஆக வெறும் உபாசன பலன்கிறதுக்காக நம்ம அவளை விளங்கலை, இதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்ங்கிறதுக்காக அவளை வழிபட்டாலே எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் எதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சும் பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா தாயிட்டு கேட்காம நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? இல்லை எதுவுமே வேண்டாம், அவளா பார்த்து கொடுக்கறது கொடுக்கட்டும்னு நினைச்சு அவளிடம் நம்ம வந்து சரணாகதி அடைந்து, துவமேவ சரணம் மமான, நீயே எனக்கு கதி, உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லைன்னு அவளை ஆத்மார்த்தமாக நாம் சரணடைந்தால் ஆதி பராசக்தியாக விளங்கக்கூடிய அந்த ராஜ மாதங்கி நமக்கு சகல போகங்களையும் சகல சம்பத்துக்களையும் அருள்வாங்க.
அவளுடைய உபாங்க தேவதைகளான லகுஷாமால் ஆகட்டும், இல்ல வாக்வாதினி ஆகட்டும், நகுலேஸ்வரி ஆகட்டும், ராஜ பரிபாலனமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ லலிதா திரிபுரசுந்தரி, வாராகி அன்னபூரணி, பாலா திரிபுரசுந்தரி, அஸ்வாரூடா சம்பத்கரி பூரணி, இப்படி எல்லா தேவன்மாரோட ஸ்ரீம நகரத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்தி, இந்த ஷாமலா நவராத்திரியை பற்றி சிரவணம் பண்ண உங்க எல்லாருக்கும் சகல விதமான சம்பத்துக்களையும் சௌபாகியத்தையும் ஆயுர் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அபிவிருத்தி எல்லாத்தையும் சகலத்தையும் கொடுக்கட்டும்னு உங்களை எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறேன். இதுவரைக்கும் பொறுமையுடன் ஷாமலா நவராத்திரி மற்றும் ஷாமலையை பற்றி உள்ள தகவல்கள் எல்லாம் கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.